ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிமூர்த்தி லைஃப் ஸ்டைல். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டுருக்க லைனில் இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக கண்ணு கலகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரியான கலர் 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 கலராக விநாயகர் சதுர்த்தி விநாயகர்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் இந்த ஏற்கம் பூவில் செஞ்ச மாலை, அப்புறம் அருகம்பூ மாலை, விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன வச்சு படைப்போமோ அது எல்லாமே வந்து இருந்துச்சு. எப்பயும் இந்த ரோட்டில் தான் நாங்கள் போவோம் வருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோடே ஒரு களைக்கட்டுதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் அச்சில் வந்து எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதும் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், தீபாவளி எதுவுமே இந்த இயர் எங்களுக்கு கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணல. சும்மா நாங்கள் ஈவினிங் வந்து குளுக்கட்டை செஞ்சோம், விளக்கு ஏற்றினோம், அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுச்சு. இப்படி தான் போணுச்சு எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி. அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 6th மந்த்து முடிஞ்சிருச்சு போகலான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் சொல்லி சொன்னாங்க. மலையில் இருக்க சாமி, அதாவது மலை ஏறி தான் போய் சாமி பார்க்கக்கூடாது, 6th மந்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வெட்டிங் டே அப்போ போகல, பாப்பா பர்த்டேக்கு போகல, என்னோட பர்த்டேக்கு போகல, இந்த மாதிரி யார் பர்த்டேக்குமே எந்த ஒரு இதுக்குமே போகல. இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 6th மந்த்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக போனோம். ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி போயிட்டு இந்த விநாயகர் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி விநாயகர்லாம் குட்டி குட்டியாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டு சைடும் ஓகே, எங்கள் வீட்டு சைடும் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் இந்த மாதிரி விநாயகர் வச்சுலாம் நாங்கள் குளுக்கட்டை வச்சுலாம் படைச்சது கிடையாது. வருஷம் வருஷம் இந்த குளுக்கட்டை செய்வோம். இந்த மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிப்போம் பார்த்திங்களா, கையிலேயே பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சி மேலே வந்து இந்த எருக்கம்பூ மாலை போட்டுட்டு அருகம்புல வந்து அதில் சொருவி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாமிக்கு படைப்போம். படைச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து 3வது நாள் இல்லை அன்றைக்கே கூட படைச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து வீட்டில் நம்ம அந்த ஆற்றுக்கெலாம் போக முடியல அப்படின்னா நம்ம தண்ணியிலையே நம்ம கரைச்சிட்டு செடியில் கால்படாத இடத்துல நம்ம அதை ஊற்றிடலாம். அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செலை வச்சுன்னா இந்த வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் யாரும் பண்ணலை. ஆனால் இந்த வருஷம் இதெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பண்ணணும்னு தோணுது. இதெல்லாம் வந்து யாராவது பண்ணால் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்கள் அம்மா பண்ணலை அப்படின்றதுக்காக நான் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இதை பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப நான் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு சார் நிற்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க தான் வந்து அந்த விநாயகரை வாங்குகிறாங்க. அவங்க செஞ்சு முடித்து பலகக்கட்டையில் வச்சதுக்கப்புறம் வீடியோ தானே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பாருங்களா, கவர் போட்டு மூடுறாங்க. கொடை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு விநாயகர் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப தூத்தல் கொடுத்துட்டுருக்கு, அதனால் வந்து ரொம்ப செஞ்சு கொடுக்குறவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட வந்து சார் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம், எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க கையில் வச்சுருந்தாங்க. கையில் வச்சுருக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னதுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கையில் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் கொடுத்து இதை வந்து என் பையில் வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாங்க. நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டேன், அவங்க என் கையில் கொடுக்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பையில் வைக்க சொல்லி என் கையில் கொடுத்தாங்க. ஆனால் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு தான் வந்தோம், விநாயகரே நம்ம கையில் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வந்து என் ஹஸ்பண்டை ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது வீட்டில் எல்லாமே செஞ்சு இந்த விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சு நம்ம படைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் கிடச்சிருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காமல் இருக்கும்போது அவங்க என் கையில் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கவே விடுவாங்களான்னு தெரியல, அப்படின்னு நினச்சிக்கிட்டே நாங்கள் அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டோம். அவங்க வந்து கையில் கொடுத்தோன்னே வர வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது கையிலே கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்து விநாயகர் நம்ம கையில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன். அவங்களும் ஃபோட்டோ எடுத்தாங்க. நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ
ஃபோட்டோ நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம கையில் வந்துருக்கு, ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ டக்கு டக்கு டக்குன்னு அவங்க பையை விரிக்கிற டைம்லேயே எப்படி எடுக்க முடியுமோ ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, எடுத்தோம். ஏன்னா நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும்ட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லைங்களா அப்படின்றதுக்காக போதும் நான் ஏதோ எடுக்க முடிஞ்ச ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களும் தெரியல, திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.